இந்திய தரைப்படைக்கு மேலும் ராணுவ தளபாடங்கள் கொள்வனவு. இந்திய பாதுகாப்பு துறைக்கு மற்றொரு மகிழ்ச்சி செய்தி. அதிகரித்து வரும் ஆத்ம நிர்பர் திட்டத்திற்கான மவுசு நவீனமயப்படுத்தப்படும் ஆத்ம நிர்பர் திட்டம். இந்திய பாதுகாப்புத்துறை தனது முப்படைகளையும் தனித்தனி அலகுகளாக பிரித்து அபிவிருத்தி செய்து வருகின்ற நிலையில் ஒவ்வொரு அலகுகளிலும் காணப்படுகின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்து வருகின்றமை அவதானிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இந்திய தரைப்படையின் முக்கியமான பிரிவான இயந்திர காலால் படைக்கு தேவையான சுமார் 800 பல்துறை கவச வாகனங்களை கொள்வனவு செய்ய தீர்மானித்திருப்பதாக இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த பல்துறை கவச வாகனங்கள் சுமார் 5000 மீட்டர் உயரமான மலைப்பகுதிகளிலும் லடாக் போன்ற பள்ளத்தாக்கான பிரதேசங்களிலும் மற்றும் பாலைவன பிரதேசங்களிலும் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய திறன் வாய்ந்தவை என கூறப்படுகின்றது. மேலும் இவை முன்னரங்குகளில் போர் புரிந்து கொண்டிருக்கும் படையினருக்கு தேவையான வெடிமருந்துகள் மற்றும் தேவையான ஆயுதங்களை காவி சென்று கையளிக்கக்கூடிய பல்திறன் வாய்ந்தவை என கூறப்படுகின்றது. இவை அதிக இடை கொண்டவை அல்ல என்பதால் இலகுவாக எல்லா சூழ்நிலைகளிலும் பயன்படுத்த முடியும் என பாதுகாப்புத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இலகு ரக கவச வாகனங்களின் கொள்வனவிற்கு இந்திய பாதுகாப்புத்துறை அனுமதி அளித்துள்ளதாகவும் இவை விரைவில் இந்திய தரைப்படையின் இயந்திர காலால் படை பிரிவில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முன்னணி ஆயுத மற்றும் ராணுவ தளபாட உற்பத்தி நிறுவனமான டிஆர்டிஓ நிறுவனம் ஆளில்லாமல் இயங்கும் விமானங்களை உற்பத்தி செய்து வருவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்நிலையில் மேற்படி இந்தியாவினுடைய தன்னாட்டுமய உற்பத்தியில் டிஆர்டிஓ நிறுவனத்தின் தயாரிப்பாக உருவாக்கிய முதல் ஆளில்லா ஆயுதம் தாங்கி விமானம் நேற்று முன்தினம் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பரிசோதனை பாரிய வெற்றி அளித்துள்ளதாகவும் இந்த வெற்றி எதிர்கால பாதுகாப்புத்துறைக்கு மிகுந்த வரப்பிரசாதமான செய்தி எனவும் டிஆர்டிஓ நிறுவனத்தின் அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை இந்த பரிசோதனை குறித்து கருத்து தெரிவித்த பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், இந்திய தொழில்நுட்பத்தில் இது ஒரு பாரிய புரட்சியாகும். ஆத்ம நிர்பர் திட்டத்தில் இந்தியாவினால் தன்னாட்டுமய உற்பத்தியான மேட் இன் இந்தியா என்ற கொள்கையின் கீழ் உருவாக்கப்பட்டு வெற்றிகரமான பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமையானது எதிர்கால பாதுகாப்பு துறைக்கு மிகுந்த சந்தோஷமான செய்தி என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களினால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆத்ம நிர்பர் திட்டத்தின் கீழ் இந்தியா மற்றும் இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை பல சாதனைகளையும் எட்ட முடியாத மைல்கற்களையும் எட்டி வருவதும் படித்து வருவதும் தினம் தினம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்திகளாக இருக்கின்றது. இந்த வகையில் வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்களை ஆத்ம நிர்பர் திட்டத்தில் இணைத்து பாரிய அளவில் முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் பல வெளிநாட்டு தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்தியாவின் முதலீடுகளை மேற்கொள்ள முன்வந்திருப்பதும் அதுமட்டுமல்லாது இந்தியாவினுடைய பாதுகாப்பு துறையில் இருக்கின்ற பழங்காலத்து அதாவது தானிய காலத்து ஆயுதங்களை முழுவதும் மாற்றியமைத்து நவீனமயப்படுத்துவதும் புதிய செயற்றிட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக 9mm 1A1 என்ற சப்மெஷின் துப்பாக்கிகளுக்கு பதிலாக M72 ஹார்பைன் என்ற நவீன கார்பன்கள் துப்பாக்கிகளை தயாரிப்பதற்கு உத்தேசித்துள்ளதாகவும் இந்த செயல்முறைக்கு இந்தியாவின் அனுமதி கிடைத்துள்ளதாகவும் விரைவில் மேற்படி நவீனமயப்படுத்தப்பட்ட இந்திய தளபாடங்கள் இந்திய பாதுகாப்பு பிரிவில் இணைத்துக் கொள்ளப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஆரம்பகட்டமாக சுமார் 800,000 கார்பன்கள் துப்பாக்கிகளை தயாரிப்பதற்கு உத்தேசித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.